வணக்கம், வெல்கம் டு ஹாப்பி சேவிங் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம், அதாவது போஸ்ட் ஆஃபீஸுடைய சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம், இதெல்லாம் நியூ சேஞ்சஸ், நியூ ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ஹாப்பி சேவிங் யூடியூப் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கண்டிப்பாக எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போட போகிற புது புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டு சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்னா என்ன அப்படிங்கிறத ஒரு ப்ரீஃபாக பார்க்கலாம். இதை பற்றின டீட்டெயில் வீடியோ ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ணியிருக்கோம் எங்கள் சேனலில். ஸோ அதோட லிங்க் உங்களுக்கு மேலே இங்கே கொடுக்குறேன், அதோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். வேணா அது உள்ளேயும் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ குவிக்காக ஒரு ரிவ்யூ என்னன்னு இந்த அக்கௌண்ட் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்னா என்னன்னு பார்க்கலாம். இது வந்து 8.6% பர் ஆனம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீம். இது வந்து மெச்சூரிட்டி பீரியட் 5 இயர்ஸ். அண்ட் மெச்சூரிட்டி பீரியட்ஸ்க்கு அப்புறமா 5 இயர்ஸ்க்கு அப்புறமா நம்ம வேணா அதை 3 இயர்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த சேவிங் ஸ்கீமில் சேர்றதுக்கு 60 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற இந்தியன் சிட்டிசன்ஸ் யாருனாலும் ஜாயின் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் 55-60 இயர்ஸ்க்குள்ள யாராவது விஆர்எஸ் மூலியமாகவோ சூப்பர் அனனுவேஷன் மூலியமாகவோ ரிட்டையர் ஆயிருந்தாங்கன்னா அப்போ அவங்க வந்து இந்த அக்கௌண்ட்டில் சேரலாம், ஜாயின் பண்ணலாம். அதோட இதில் வந்து மேக்ஸிமம் 15 லேக்ஸ் வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த அது வந்து நம்ம நிறையா போஸ்ட் ஆஃபீஸஸில் வேறு வேறு அக்கௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் டோட்டலாக ஒரு நபருக்குன்னு பார்த்தீங்கன்னா 15 லேக்ஸ் மேக்ஸிமம் க்ரைட்டீரியாவாக வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு ரூல் சேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ மெச்சோர் க்ளோஷர் பிஃபோர் 1 இயர். இப்போ கரண்ட்டாக வந்து நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 1 இயருக்கு முன்னாடி இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் இந்த அக்கௌண்ட்டை SCSS அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டு இருந்தது. இப்போ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ மெச்சோராக நம்ம க்ளோஸ் பண்ணலாம் பிஃபோர் 1 இயர். பட் என்ன ரூல்ஸ் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்ன இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்காங்களோ இந்த அக்கௌண்ட்டில் அதை வந்து நம்ம ரீபே பண்ணணும். அதை வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்கிறத உங்கள் டெபாசிட்லேருந்து அவங்க ரெக்கவர் பண்ணிவிட்டு மீதி பேலன்ஸை தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு, க்ளோஷர் பிட்வீன் 1 இயர் அண்ட் 2 இயர்ஸ். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 1 இயர்லேருந்து 2 இயர்ஸ்க்குள்ளே இந்த க்ளோஸ் பண்ணிங்க, ப்ரீ மெச்சூராக க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா 1.5% ஆஃப் த டெபாசிட்டை டிடக்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் அமௌண்ட் தான் உங்களுக்கு திரும்ப கொடுப்பாங்க. அதே க்ளோஷர் ஆன் ஆர் ஆஃப்டர் 2 இயர்ஸ் கழிச்சு நீங்கள் க்ளோஸர் பண்ணுறீங்க, ப்ரீ மெச்சூராக க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்கள் டெபாசிட்டில் உடைய 1% ஆஃப் த அமௌண்ட்டை டிடக்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் தான் உங்களுக்கு திரும்ப கொடுப்பாங்க. ஆஃப்டர் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் மெச்சூரிட்டி, இன்கேஸ் அந்த 5 இயர்ஸ் மெச்சூரிட்டி பீரியட் வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷனுக்கும் நீங்கள் கொடுத்துட்டுருக்கீங்க, 3 இயர்ஸ் எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்க, பட் அந்த எக்ஸ்டென்ஷன் பீரியடில் நீங்கள் வித்ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எதுவுமே சார்ஜஸ் போட மாட்டாங்க, உங்களோட ஃபுல் அமௌண்ட் உங்களுக்கு திரும்ப கிடச்சிடும். இன்கேஸ் டெத் ஆஃப் த டெபாசிட்டர் பிஃபோர் மெச்சூரிட்டி, இன்கேஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவங்க இறந்துட்டாங்க அப்படின்னாக்கா அவங்க இறந்த டேட் வரைக்கும் இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த ரேட் ஆஃப் டிமைஸ்லேருந்து, அவங்க இறந்த டேட்லேருந்து நம்ம ஃபைனலாக அந்த அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் இது வந்து நார்மல் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாதிரி கன்சிடர் பண்ணி அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் தருவாங்க. இன்கேஸ் ஆஃப் அ ஜாயிண்ட் அக்கௌண்ட் வேர் த ஸ்பௌஸ் இஸ் அ சோல் நாமினி, அப்போ வந்து ஸ்பௌஸ் வந்து இந்த அக்கௌண்ட்டை கண்டினியூ பண்ணலாம், ப்ரொவைடட் அவங்களும் இந்த SCSS-க்கான எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ்க்கு மீட் பண்ணாங்க அப்படின்னாக்கா ஸ்பௌஸ் வந்து இந்த அக்கௌண்ட்டை கண்டினியூ பண்ணலாம். இஃப் த ஸ்பௌசஸ் ஹேவ் செப்பரேட் அக்கௌண்ட், அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்குமே தனித்தனியாக SCSS அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னாக்கா யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா இன்னொருத்தரால் இந்த அக்கௌண்ட்டை கண்டினியூ பண்ண முடியாது, இறந்தவங்களோட அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடணும். ஸ்பௌஸ் வந்து அவங்களுடைய SCSS அக்கௌண்ட் மட்டுமே மெயின்டைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டஸ் நாட் க்ளோஸ் த அக்கௌண்ட் ஆன் மெச்சூரிட்டி, அந்த 5 இயர்ஸ் மெச்சூரிட்டி பீரியடுக்கு அப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். இன்கேஸ் நம்ம க்ளோஸ் பண்ணலன்னா நம்ம ஒரு வேளை அதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் 3 இயர்ஸ்க்கு,
இன்கேஸ் நம்ம எக்ஸ்டென்ஷனுக்கும் அப்ளை பண்ணல அப்படின்னாக்கா, மெச்சூரிட்டி பீரியட்க்கு அப்புறம் நம்ம அதை எடுக்கவே இல்லைனாக்கா, அந்த மெச்சூரிட்டி பீரியட் வரைக்கும் அந்த எஸ்சிஎஸ்எஸ்ல உடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் பே பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா மெச்சூரிட்டி பீரியட்லேருந்து நம்ம எப்போ அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண போகிறோமோ அது வரைக்கும் ஃபுல்லுமே அதை வந்து ஒரு சேவிங் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாதிரி கன்சிடர் பண்ணி அதுக்கான இன்ட்ரெஸ்ட் தான் பே பண்ணுவாங்க. இதோட எஸ்சிஎஸ்எஸ்ஸுடைய நியூ ரூல்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, ரிப்ளை பண்ணுவோம். இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி சேவிங் யூடியூப் சேனல்.